ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல அஜித் நடிச்சு உருவாக உள்ள விஸ்வாசம் படமானது மார்ச் மாசம் இதோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம தல அஜித்துக்கு இந்த படத்துல இமான் வந்து இசையமைக்க போறாங்க. பில்லா, ஆரம்பம், ஏகம் இந்த மூணு படங்களை தொடர்ந்து நயன்தாரா பாத்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துல தல அஜித்துக்கு ஜோடியா வந்து நடிக்க போறாங்களாம். இதனால இந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தல அஜித் பாத்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துக்காண்டி உடம்பெல்லாம் குறைச்சு ரொம்ப ஸ்லிம்மாவும் இருக்காங்களாம். இந்த விஸ்வாசம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் வந்து அவங்க நடிக்க போற அடுத்த படத்துக்கு எந்த டைரக்டரோட கமிட் ஆக போறாங்க அப்படின்னு இப்ப வந்து சமூக வலைதளங்கள ரொம்ப பரபரப்பா பேசிட்டு வராங்க. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் எடுக்க போற அடுத்த படத்துலதான் நம்ம அஜித் வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஷ்ணுவர்தன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அஜித்தை வச்சு பில்லா, ஆரம்பம் இந்த மாதிரி படங்களை வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பிரபுதேவா தான் வந்து அடுத்த படத்தோட டைரக்டரா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரபுதேவா அஜித்தை மீட் பண்ணி ஒரு கதை சொன்னதாகவும் அதுக்கு வந்து அஜித் ஓகே சொன்னதாகவும் வந்து சொன்னாங்க. இதனால அஜித் நடிக்க போற அடுத்த படத்துல பிரபுதேவா டைரக்டரா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம். இதுல இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் எடுக்க போற அடுத்த படத்துலதான் நம்ம அஜித் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. விக்னேஷ் சிவன் பாத்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டம், நானும் ரவிதான் இந்த மாதிரி ஹிட் படங்களை கொடுத்தவங்க தான் விக்னேஷ் சிவன். அஜித் வந்து தன்னோட அடுத்த படத்துக்கு எந்த டைரக்டர் வந்து சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அனைவரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.